அரசு துறையின் பெயரோ மதுவிலக்கு துறை ஆனால் கூட்டம் நடத்துவதோ மது விற்பனை குறைந்தது ஏன் என்பதை கண்டறிவதற்கு இதுதான் தமிழகத்தின் தலைசிறந்த திராவிட மாடலாக இருக்கிறது கள்ளக்குறிச்சியை அடுத்து உடுமலையிலும் கள்ளச்சாராயம் குடித்த இரண்டு பேர் உயிரிழந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கும் நிலையில் டாஸ்மாக் கடைகளில் மது விற்பனை இருபது சதவீதம் சரிந்திருப்பது பற்றி சேலம் மாவட்ட டாஸ்மாக் மேற்பார்வையாளர்களிடம் முதுநிலை மண்டல மேலாளர் நர்மதா விசாரணை நடத்தியிருக்கிறார் மது விற்பனை குறைவதற்கான காரணம் கள்ளச்சாராய வியாபாரமா என்று கண்டறிய வேண்டும் எனவும் இது பற்றி தெரிந்தும் தெரியாதது போல் இருந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறியிருக்கிறார் கள்ளக்குறிச்சியில் இருநூறு மீட்டர் தொலைவில் கள்ளச்சாராய விற்பனை நடைபெறுவது பற்றி தெரிந்தும் தெரியாதது போல் இருந்த காவல்துறை மீது முதல்வர் நடவடிக்கை எடுத்தாரா அல்லது துறை அமைச்சர் மீது நடவடிக்கை எடுத்தாரா என்பதெல்லாம் எத்தனை முறை கேட்டாலும் திராவிட மாடலில் உபயோகமே இல்லாத கேள்விகள் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய மரணங்கள் ஏற்பட்ட பிறகுதான் தமிழகத்தில் கள்ளச்சாராய விற்பனை இருப்பதே தெரிய வந்தது போல நடவடிக்கைகளில் இறங்கி இருக்கிறது தமிழக அரசு கடந்த வாரம் முழுவதும் கள்ளச்சாராயம் காய்ச்சும் இடங்களில் போய் பானையை உடைப்பது கைது செய்வது என்று ஒரு சில நாடகக் காட்சிகளும் அரங்கேறிய நிலையில் இத்தனை நாட்களாக இந்த இடங்களில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவது பற்றி எதுவுமே தெரியாது என்று காவல்துறையும் தமிழக அரசும் சொல்லிவிட்டாலும் ஆச்சரியம் ஒன்றுமில்லை மது விற்பனையை குறைக்க நடவடிக்கை எடுப்போம் மறுவாழ்வு மையங்கள் அமைப்போம் புதியதாக குடிக்க வருபவர்களை கண்டறிந்து உளவியல் ரீதியான ஆலோசனைகள் வழங்குவோம் என்றெல்லாம் சில மாதங்களுக்கு முன்பு அமைச்சர் திரு முத்துசாமி செய்தியாளர்களிடம் கூறியிருந்தார் அவையெல்லாம் நடைமுறைப்படுத்தப்பட்டதா டாஸ்மாக் விற்பனை ஏன் குறைந்திருக்கிறது என்று உடனடியாக கூட்டம் போட தெரிந்த அரசு அதிகாரிகளுக்கும் திராவிட மாடலுக்கும் மத விற்பனையை எப்படி படிப்படியாக குறைப்பது என்று கூட்டம் போட்டு ஆலோசிக்க தெரியாதா என்பதுதான் நமது கேள்வி கள்ளச்சாராய பிரச்சனைகளை இரும்பு கரம் கொண்டு அடக்குவது போல காட்டிக் கொள்வதற்காக தமிழக அரசு பல நாடகங்களை அரங்கேற்றிக் கொண்டிருக்க அடுத்தபடியாக சட்ட திருத்தம் கொண்டு வரப்போவதாக முதல்வர் சட்டசபையில் அறிவித்திருக்கிறார் இது குறித்து விமர்சித்திருக்கும் அண்ணாமலை அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இருபத்தி மூன்று பேர் பலியாக காரணமாக இருந்த கள்ளச்சாராய வியாபாரி மரூர் ராஜாவுக்கு நெருக்கமான அமைச்சர் செஞ்சி மஸ்தான் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்த ஆண்டு கள்ளக்குறிச்சியில் அறுபத்தி ஐந்து பேர் பலியான பிறகும் மதுவிலக்குத்துறை அமைச்சர் முத்துசாமியை பதவி நீக்கம் செய்யவில்லை திமுக மூத்த தலைவர்கள் அனைவருக்கும் நெருக்கமான போதைப்பொருள் கடத்தல் கும்பல் தலைவன் ஜாஃபர் சாதிக்கு திமுகவில் உயர் பதவி கொடுத்து இரண்டாயிரம் கோடி சம்பாதிக்கும் வரை வேடிக்கை பார்த்தீர்கள் செய்துவிட்டு தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் தண்டனைகள் கடுமையாக இல்லை என்று திருத்த மசோதா கொண்டு வருவதாக முதல்வர் திரு ஸ்டாலின் கூறுவது இந்த ஆண்டின் ஆக சிறந்த நகைச்சுவை என்று குறிப்பிட்டிருக்கிறார் இப்படி போலி அறிக்கைகள் மூலமும் உருப்படாத திட்டங்கள் மூலமும் மக்களை திமுக ஏமாற்றுவதை எத்தனை முறை எடுத்து கூறினாலும் எதைப்பற்றியும் இல்லாமல் குடித்து சீரழிந்து ஆயிரம் ரூபாய்க்கு தங்களது வாக்குகளை விற்கும் மக்கள் திருந்தும் வரை மாற்றம் சாத்தியமில்லை என்பதற்கு சான்றாக மூதாட்டி ஒருவர் நிதானமாக சரக்கு பாட்டிலை திறந்து குளிர்பான பாட்டிலுக்குள் ஊற்றி குடிக்கும் காணொலி இணையத்தில் பரவி வருகிறது மக்கள் உயிரை குடிக்கும் மதுவை ஒழிப்பது பற்றி சிந்தனை எதுவும் செய்யாமல் நீட் தேர்வில் குளறுபடி ஏற்பட்டதால் அதை அப்படியே ரத்து செய்யக்கோரி கோரி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டுமென்று திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எட்டு மாநில முதலமைச்சர்களுக்கு வழக்கம் போல கடிதம் எழுதியிருக்கிறார் அப்படியே டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் நடந்த முறைகேடுகளுக்காக அந்த தேர்வையும் மொத்தமாக ரத்து செய்து நீங்களே உத்தரவிட்டு விடுங்கள் முதல்வரே என்பதுதான் அறிவுள்ள மக்களின் குரலாக இருக்கிறது